वेलकम टू तवन किचन इनके ना पाका पोरना प्रॉन ग्रेवी मसाला इप्पो नम्ब प्रॉन ग्रेवी सेय पोरो अदुक्क तवाल कुंज एन्ना ऊत्ती अदुक्क मुन्नाडी मिक्सी ले वरमुलगा जीरगम सोंबु कुरुमुलगु मल्ली वेद अदु पोट्टु नैये पेस्ट अरच्चि वच्चिरनुम அதுக்கப்புறம் தவாவில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் நறுக்கின பெரிய வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் லைட்டாக ब्राउन कलर वर वह ना वरक कुछ ब्रउन वह पे रे स्पून इंजीपू पेस्ट सेत से इंजीपू वासन पड़ वे कुछ वरक इंजीपू वासन पड़ पे कुछ तकाली தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதும், இல்லை தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு கொஞ்சோண்டு மஞ்சள் மஞ்சள் போட்ட பிறகு அரைச்சி வச்சுள்ள மசாலா அது ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண பிறகு நல்லா பச்சை வாசனை போட வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடணும். இது கூட கொஞ்சம் கரம் மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். மசாலா நல்லா வதன பிறகு பிரானை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். மசாலா நல்லா சேர்கிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ப்ரான் போட்டுட்டு நம்ம மசாலா அரைச்சதுல அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி வச்சிடணும். அந் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா ப்ரானில் இருக்க அந்த தண்ணி இதுவே அது வந்து இதாகிக்கும். அதனால் அவ்வளோ எதுவும் சேர்க்க வேண்டாம். ப்ரான் கொஞ்சம் வேகிறதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது ப்ரான் கிரேவி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இறக்கும் போது லைட்டாக மல்லித்தலை நறுக்கி வச்சது மிக்ஸ்